அடுத்து வந்து அபு அலி கேட்குறாரு, அதே தேதியில் உள்ளது தான், ஒன்றாம் மாதத்தில் உள்ள கேள்வி தான் எல்லாமே. சவுதி போன்ற நாடுகளில் ஜும்மாவுக்கு வருபவர்கள் பள்ளியில் இடம் இருந்த போதிலும் பாங்குக்கு முன்னால் வந்த போதிலும் வெளியில் அமர்ந்து விடுகிறார்கள். இமாம் இன்னும் பள்ளி நிரம்பிவிட்டதால் பாங்குக்கு முன்னால் வந்தும் வெளியில் அமர்கின்றனர். இந்த இருவரின் நிலையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது கேட்குறார். என்ன கேட்குறாருனா, பள்ளி வாசலுக்கு முன்னாடி வர்றவங்க உள்ளே உட்காராமல் வெளியே உட்காடுறாங்க. சில இடம் ஃபுல்லாகி போய் வெளியே ஒருத்தர் உட்கார்றாரு. இவங்க ரெண்டு பேரும் சமநிலையில் உள்ளவங்களா? ஒருத்தர் முதல்ல வர்றாரு, வரும்போது பள்ளி வாசலில் இடம் காலியாக இருக்குது. அந்த காலியாக இருக்கிற பள்ளி வாசலில் உட்காராமல் வெளியில் வந்து இப்போ திண்டில் திண்ணையில் அல்லது முன்னாடி இருக்கிற பார்க்கில் அதில் உட்காந்துக்கிறாரு. இன்னும் ஒருத்தர் வர்றாரு, பள்ளி வாசல் நிறைஞ்சு போச்சு, நிறைஞ்சு போச்சுங்கிறதுக்காக வேண்டி பின்னாடி வந்து உட்கார்றாரு. இந்த ரெண்டும் சமமானதா, ரெண்டும் ஒரே மாதிரியான விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், முன்னாடி வரக்கூடியவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை? பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை வந்து விட்டது என்று சொன்னால், புகாரியில் 929வது ஹதீஸில் இருக்கிறது, வக்கஃபத்தில் மலாயிக்கத்து அலா பாபில் மஸ்ஜிதி, மலக்குமார்கள் எல்லாம் பள்ளி வாசலுடைய வாசலில் வந்து நிற்பார்கள். நல்லா கவனிக்கணும், நீங்கள் திண்டில் தடலில் வெளியிலலாம் நிற்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே வந்தால் தான் ரிஜிஸ்டர் ஆகும், வாசல்லாம் நிற்பாங்க. வழக்கில் வாசல் வழியாக நுழையும் போது தான் பதிவு செய்வாங்களாம். அப்போ இதாக்கான யோமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாள் வரும் பொழுது வக்கஃபத்தில் மலாயிக்கத்து அலா பாபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுடைய வாசலில் அந்த வந்து நிற்பார்கள் மலக்குமார்கள்லாம். எக்து மூணல் அவ்வள ஃபுல் அவ்வள், முத வந்தவன் அடுத்து வந்தவன் என்று எழுதி கொண்டே இருப்பார்கள். அப்போ மசலுல் முஹஜ்ஜிரி அந்த அந்த ஹதீஸ் முதல்ல வந்தால் ஒட்டகம் கொடுக்கறது, ரெண்டாவது கொண்டா மாடு கொடுக்கறது, அப்புறம் ஆடு கொடுக்குற, கோழி கொடுக்குற, ஒரு முட்டை கொடுக்குறன்னு வருதுல, இந்த மாதிரியான நன்மை செஞ்சவராக ஆவாங்க. அப்போ இமாம் வந்து வந்து விட்டார் என்று சொன்னால், தவ்வு சுகுபகம் ஏட்டை மூடி விடுவார்கள், ஓ எஸ்தமியோன்னு இருக்கிற அவங்களும் உரையை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ இமாம் உரை நிகழ்த்துகிற வரைக்கும் யாரெல்லாம் ஆஜராகிறாங்களோ அவங்களையெல்லாம் ஒரு சீக்கிரமாக எழுதிட்டு வந்துடுவாங்க. இமாம் உரை நிகழ்த்தின ஆரம்பித்தவுடனே மூடிடுவாங்க, அந்த லிஸ்ட்டில் யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு பிந்தி வந்த யாராக இருந்தாலும் அதில் அவங்க சேர மாட்டாங்கன்ட்டு வருது. அப்போ என்ன வழங்குது, முன்னாடி வரக்கூடியவங்களுடைய கடமை என்னென்னா, அவங்க முன்னாடி வந்து திடலில் உட்கார்றது இல்லை, திண்ணையில் உட்கார்றது இல்லை, வெளிப்பள்ளில் உட்கார்றது அல்ல, பள்ளி வாசல் வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சிடணும். நுழைஞ்சா தான் அவங்க அந்த பதிவில் வருவாங்க. அப்படி இல்லை என்றால் அவங்க ஜும்மா தொழுத நன்மை வேண்டுமானால் கிடைக்குமே தவிர, முதலில் வருவதற்குண்டு உள்ள அந்த சிறப்புகள் இருக்குல்ல, அந்த சிறப்புகள் எதுவும் அவர் கிடைக்காது. இந்த ஹதீஸ்லேருந்து விளங்குறது ஏன்னா, அந்த ஜும்மா பயான் நடக்கிற வரைக்கும் உள்ளே வர்றவங்கள தான் பதிவு பண்ணுறாங்க. உள்ளே வராமல் வெளியில் உட்காந்துருக்கிற யாரையுமே பயான் அவங்க கேட்டாலும் சரி, பிறகு தொழுதாலும் சரி, அவங்களுடைய இதை வந்து லிஸ்ட்டில் எடுத்துக்கிற மாட்டாங்க. அப்படின்னு இந்த புகாரி 929வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி 3211, அதுவும் புகாரி தான். அதில் என்ன வருதுன்றா, இதாக்கான யோமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாள் வந்த உடனே, கான அலா குல்லி பாபின் மின் அபுவாபில் மஸ்ஜிதில் மலாய்க்கா, மஸ்ஜிதுடைய ஒவ்வொரு வாசல்லையும் மலக்கு இருப்பாங்க. அப்படி ஒரு கிளைக்கு வரும், சில பேருக்கு வரும்ல, சில பள்ளிக்கு 10 வாசல் வச்சுருப்பாங்க, எந்த வாசலில் மலக்கு எழுதுவார்னு கேட்டால் அதுக்கு விடை. சில பள்ளி வாசலில் 10 வாசல் இருந்தாலும் சரி, கான அலா குல்லி பாபின் மின் அபுவாபில் மஸ்ஜிதி, பள்ளி வாசலுடைய ஒவ்வொரு வாசல்லையும் மலக்குகள் இருப்பார்கள், ஒவ்வொருத்தரும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது வருது. இதே கருத்து தான் அதுலேயும் வருகிறது. அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், அது ஆரம்பத்தில் வர்றவங்க உள்ளே தான் வரணும், உள்ளே வராமல் வெளியே உட்கார்ந்தார்களே ஆனால் அவங்க இந்த நன்மை இழந்துடுறாங்க. லேட்டாக வர்றானே அவனும் இழந்துடுறான். முதல்ல வந்து வெறலியில் உட்கார்ந்தாலும் அவன் லிஸ்ட்டில் வரமாட்டான். பின்னாடி வந்தானா, பின்னாடி வந்தவனுக்கு முன்னாடி வந்த நன்மை எப்படி கிடைக்க முடியும்? ஜும்மா நன்மை வேண்டாம் அவனுக்கு கிடைக்கும். அந்த முதலில் வந்தால் ஒட்டகம் அந்த மாதிரியான அந்த சிறப்பு அந்தஸ்து இருக்கு இல்லையா, அது ரெண்டு பேருக்குமே கிடைக்காது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு ஹதீஸ் இருக்குது புகாரில், என்ன இருக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பள்ளிவாசலில் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும்போது மக்கள்லாம் சூழ இருக்கிறாங்க. அப்போ மூணு பேர் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் சூழ உட்காந்துருக்கும் பொழுது மூணு பேர் வர்றாங்க. வந்தவுடனே ரெண்டு பேர் இணைஞ்சாங்கன்னா வந்து ரசூல்லாவுக்கு முன்னாடி உட்காந்துட்டாங்க. ஒரு ஆள் இணைஞ்சிட்டா அவரோட போயிட்டார். போனவுடனே வக்கப்பா அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூல்லாவுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லாவுக்கு முன்னாடி நின்றுட்டே இருக்கிறாங்க. ஃபா அம்மா ஆகதுகுமா ஃபரா ஃபுர்ஜத்தன் ஃபில் ஹல்கத்தி, அந்த ரெண்டில் ஒரு ஆள் வந்து அந்த சபையில் உள்ளுக்குள்ளே ஒரு இடைவெளியை பார்க்குறாரு. ஒரு ஆள் ரெண்டு ஆள் உட்கார்ற மாதிரி இடைவெளி விட்டு உட்காந்துருக்குறாங்க.
உடனே அவர் என்ன செய்கிறார், ஃபோ ஜலசபீகா, அந்த இடவெளிக்குள்ளே நுழைஞ்சு போய் நினைஞ்சிட்டார், நிறைச்சிட்டார். அவர் இன்னொரு ஆள் என்ன செய்யார்னு கேட்டால், பின்னாடி உட்காந்துக்கிட்டார். அப்போ மூணு பேர் வர்றாங்க, ஒரு ஆள் உட்காராமையே போயிட்டார். ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, இப்படி கவனிக்கிறாங்க. கவனிக்கும்போது ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இடம் இருக்குது, நம்ம பின்னாடி உட்காருனு உள்ளுக்கு போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி கடந்து போய் அந்த இடத்த ஃபுல்லப் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டார். இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டு போகணும்னு கடைசியில் உட்காந்துட்டார். இப்படி உட்காந்த உடனே இதை ரசூலா என்ன செய்கிறாங்க சொல்லும் பொழுது, அலா உஹுபிற்கும் அணி நஃபரி சலாசா, அந்த மூணு பேரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அவங்களுடைய மார்க்கத்தில் அவங்க நிலை என்ன என்று சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. கேட்டுவிட்டு அம்மா அகதுகும் ஆவா இலல்லாஹி ஃபாவாஹுல்லா, அதில் ஒருவர் வந்து அல்லாவின் பக்கம் நெருங்கினால், அல்லாஹ் தன்னளவில் அவரை நெருங்கி கொண்டான். யார் அவரே, அந்த இடவெளி நிறைச்சவர். அம்மல் ஆகிற இன்னொருத்தர் வந்து ஃபஸ்தஹையா, வெக்கப்பட்டுக்கிட்டு பின்னாடி உட்கார்ந்தார். அதனால ஃபஸ்தஹை அல்லாஹு மின் அல்லாஹ், அவரை வெக்கப்பட்டான், அவரை ஒதுங்கி பண்ணிட்டான்ல, அவரை கொஞ்சம் ரெண்டாவது இடத்துல வச்சுக்கிட்டான். உட்காராமையே போனார்ல அம்மல் ஆகிற, இந்த மூணாவது முத முதல்ல வந்துட்டு போனார். அவரு ஃபஹர் அல்ல புறக்கணித்து விட்டார், ஃபஹர் அல்லாஹு அவரே அல்லாஹ் புறக்கணித்து விட்டான். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு வந்து பின்னாடி உட்கார்ந்தாங்க பாருங்க, இவங்களாம் இந்த ரெண்டாவது நிலையில் வந்துடுவாங்க. இடம் கிடைக்கலன்னு பின்னாடி உட்காரவும் குற்றம் கிடையாது. இந்த ஹதீஸ் பிரகாரம் பார்க்கும் பொழுது இவங்களுடைய தரம் குறைந்தது. யார் லேட்டாக வந்து உள்ளே போக முடியலைன்னா அவங்க நிலை வேற, லேட்டாக வந்து உட்காந்துட்டாங்க. முன்னாடியே வந்து வேணும்னு பின்னாடி ஒருத்தர் உட்காந்தாருன்னு சொன்னால், இடம் இருக்கும் பொழுது அதை நிறைக்காம பின்னாடி வந்து உட்காந்தாருன்னு சொன்னால் அவர் வெக்கப்பட்டுட்டு வந்துட்டார், அதில் புறக்கணிக்கிறாரு என்கிற ஒரு கணக்கில் வந்து விடுவார் என்று இந்த புகாரியுடைய 66வது ஹதீஸிலிருந்து நம்ம விளங்கிக்கலாம்.